தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். அனுமன் ஏன் குரங்கு வடிவத்தில் பிறந்தார்? பெரும்பாலானோருக்கு இருக்கிற சந்தேகம் தாங்க. இந்த சந்தேகத்துக்கு விளக்கத்தான் இந்த காணொலியில தெரிஞ்சுக்கப்படும். வாங்க நேரடிய காணொலிக்குள்ள போகலாம். ராமாயண இதிகாசத்துல ஆஞ்சநேயர் அவர்களுடைய கதாபாத்திரம் ரொம்பவே முக்கியமானது. இவரை வந்து சக்தியின் சின்னமா பாக்குறாங்க. ஹனுமன் என்ற நாமத்திற்கு பல்வேறு அர்த்தங்கள் உள்ளன. வாயுவின் மகனான இவருக்கு பவன் புத்ரா என்ற பெயரும் உண்டு. அவருடைய சீடர்கள் இவரை பிரம்மச்சாரி என்று அழைக்கின்றனர். ஹனுமர் குரங்குகளின் கடவுளாக வணங்கப்படுகிறார். ஹனுமன் குரங்கு வடிவில் பிறந்ததற்கு பலவித கதைகள் புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளன. அந்த கதைகளில் ஒரு சில கதைகள் உங்களுக்காக. இந்து புராணங்களில் சொல்லப்படுவது யாதெனில், சிவனும் பார்வதியும் குரங்காக மாறி வனங்களில் மகிழ்ச்சியாக இருந்தனர். இதனால் பார்வதி தேவி கர்ப்பமானார். மாறு வேடத்தில் இருக்கும் சிவபெருமான் தன்னுடைய பொறுப்புகளை உணர்ந்து வாயு தேவனிடம் பார்வதி தேவியின் கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தையை எடுத்துக்கொள்ள கூறினார். வாயு தேவனும் பார்வதி தேவியின் கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தையை எடுத்து ஆண் குழந்தை வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருந்த அர்ஜுனனின் கர்ப்பத்தில் வைத்தார். இதை வந்து ஒரு காரணமா இந்து புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க. அடுத்த காரணம் என்ன அப்படின்னா, ஆண் குழந்தை வேண்டும் என்ற விருப்பத்தில் அஞ்சனை சிவபெருமானை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்தார். இன்னொரு பக்கம் ராமபிரானின் தந்தையான தசரத மகாராஜா குழந்தை வரம் வேண்டி யாகங்கள் செய்து கொண்டிருந்தார். பூஜையின் பலனாக அவருக்கு ஒரு புனித பிரசாதம் கிடைத்தது. அந்த பிரசாதத்தின் ஒரு பகுதியை வாயு தேவன் அஞ்சனைக்கு கொடுத்ததால் ஹனுமன் பிறந்ததாக வரலாறு கூறப்படுகிறது. அஞ்சனை யார்? அஞ்சனை என்ற அப்சரஸ் குரங்கின் வடிவத்தை கொண்டவள். ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்ற விருப்பத்தில் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்ததால் தவத்தின் பலனாக பார்வதி தேவியின் கருவை பெற்று ஆஞ்சநேயரை பெற்றாள். அஞ்சனையின் மகனாக பிறந்ததால் இவர் ஆஞ்சநேயர் என அழைக்கப்படுகிறார். வலிமை மற்றும் தைரியத்தின் அடையாளமாக ஆஞ்சநேயர் போற்றப்படுபவர். அர்ப்பணிப்பு, தியாகம், சேவை போன்றவை இவரின் முக்கிய குணநலன்கள் ஆகும். ஹனுமன் தன் பக்தர்களை தீவினையில் இருந்து காத்து அருள் பாலிப்பவர். ஹனுமர் குரங்கு வடிவில் இருந்ததால் குரங்கு படை தலைவராக நியமிக்கப்பட்டார். ஹனுமன் குரங்கு வடிவில் இருந்ததால் தொலை தூரத்தை எளிதாக கடக்கும் சக்தி அவருக்கு உண்டு. இலங்கை போரின் போது ஹனுமான் அவருடைய வாளால் இலங்கை மாநகரையே எரித்தார். குழந்தை பருவத்தில் மிகவும் சுறுசுறுப்பு குறும்புத்தனம் மிக்கவராக இருந்தார். பால்ய பருவத்தில் சுறுசுறுப்புடனும் வலிமையுடனும் திகழ்ந்தார். இளம் வயதில் அர்ப்பணிப்பு சேவையின் உதாரணமாக திகழ்ந்தார். அவருடைய வாழ்நாளை ராமபிரானின் சேவைக்காகவே அர்ப்பணித்தார். என்ன நண்பர்களே, இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆஞ்சநேயர் ஏன் குரங்கு வடிவில் பிறந்தார், ராமாயணத்தில் ஆஞ்சநேயரின் பங்கு. இந்த தகவல் எல்லாமே வந்து நீங்க தெளிவா தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.